வார்த்தைகள் மூலமாகவும் வீதிகள் மூலமாகவும் இந்த தாக்குதல்கள் நம்மிடையே ஊடுருவி விட்டார்கள். அந்த ஊடுருவலை நீங்கள் எல்லாம் அறியறிக்க ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அதனால் இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு இரண்டு இன மக்களை ஒன்று சேர்க்கிற முடிவுக்கு இஸ்லாமிய மக்கள் நீங்கள் அனைவரும் திரண்டு வருகிறார்கள். அந்த முடிவில் தான் நம்முடைய எதிர்காலத்தை நாமே எழுத வேண்டும். இனிமேல் நாம தான் நம்ம எதிர்காலத்தில் திட்டங்களை வகுக்க வேண்டுமே தவிர இந்த அரசாங்கங்கள் கவர்மெண்ட்கள் அரசியல் தலைவர்கள் வழிவகுப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இன்னும் 100 ஆண்டுக்கு நீங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள். இனி நம்ம ரெண்டு இனம் ஒன்னா சேர்ந்து அப்புறம் நம்ம மற்ற இனங்களையும் சேர்த்துவோம். தேவர்களை அடுத்த நம்ம சேர்த்துவோம், கவுண்டர்களோடையும் சேருவோம். எல்லா இனங்களோடையும் சேர்வதற்கு முதல் முத்தாய்ப்பு இன்று வணிகர்களும் முஸ்லீம்களும் ஆதி திராவிடர்களும் ஒன்றாக இணைத்து காட்டுகிறார்கள். அந்த இணைப்பை நாம் வலுப்படுத்தி காட்டி ஒரு 10 ஆண்டுக்கு அடக்கம் செய்து காட்டார்கள். அப்புறம் கூட நம்ம யோசிப்போம், நீங்க ஓட்டு போடுறாங்களா கேட்கல, நாங்க ஓட்டு கேட்கக்கூடிய மக்களும் அப்படி ஒருவரை தான். கடந்த 2 கூட்டங்களாக இங்கு டாக்டர் வரவில்லை, இதுதான் முதல் கூட்டம். டாக்டர் என்றவுடன் இங்கே உள்ள வீர சமுதாய மக்கள் தெரியும், இஸ்லாமிய சமுதாய மக்கள் தெரியும், கொஞ்சம் நன்றாக பார்வார்கள். ஒரு மூமினுக்குரிய குணங்களை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் எந்த தலைவர்களுமே பார்க்க முடியாது, டாக்டர் ராமதாசன் மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். தன்னோட சொந்த காட்டதான் போவார். எப்படி நம்ம இஸ்லாமிய தலைவர்கள் நாம வந்து யார் தலைவராக இருக்குவோம், யார் எளிமையான நடவடிக்கையும் யார் கஞ்சனாக இல்லாமலும் விரயம் செய்யாமலும் இருக்கிறாரோ அவனைத்தான் தலைவராக எடுத்துக்கொள்வோம். டாக்டர் ஒரு கஞ்சனும் அல்ல, விரயனும் அல்ல. அவர் காலிலிருந்து வயதில் ரிக்ஷால் கூட போயிடுறாங்க, அவர் வயதில் அவர் தான் வேலை செய்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல தலைவர். அது மட்டும் இல்லை, நீங்க போனால் உடனே அவர் வெளியே வந்து வாசனும் வழியாக ஒரு தலைவர்கிற பந்தாவும் தான் போவார். நம்ம ரசுல்லா எப்படி 22 லட்சம் சதுர மயங்களை ஆட்டு கொண்டிருந்தார் அவர்கள் நாயக் அவர்கள் வெளியே ஒரு கட்டியிலே படுத்திருந்தாரோ, அவர் இறக்கும் போது 7 ரூபாய் கடனை கூட கட்டியை விட்டு கட்டி விட்டு சென்றாரோ, 23 லட்சம் சதுரமைகளை ஆட்ட ஒரு மாமன்ன சாகுவதற்கு முன் கேட்கிறார். 1 லட்சம் மக்கள் திரண்டிருந்தவர்களை பார்த்து என்ன கேட்டார் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்டாங்க, இந்த மக்களில் யாருக்காவது நான் கெடுதி பண்ணுவேனா இல்லை, ஒரு பொய் சொன்னேனா இல்லை, உங்கள் யார் மாதிரியாவது உண்படி பண்ணேனா இல்லை, சரி நான் யாருக்காவது பாக்கி இருக்கிறதா ஒருவன் இருந்து ஓ நபிகள் நாயகமே எனக்கு நீ 7 ரூபாய் பாக்கி அப்படியா இந்த கத்தியில் எடுத்துக்கொண்டு சொல்லி கணக்கை சரிவாக விட்டு 3வது நாள் மரணம் அடைந்துவதால் எங்களுடைய நபிநாயகம் தன்னுடைய சொத்துக்களுக்கு கூட வாரிசு நியமிக்காமல் சென்றவர்கள். அது போல கூட அந்த அப்பவர்களும் அரசியல் வாரிசாக என் மகன் வரக்கூடாது என் மகள் வரக்கூடாது என்று சத்தியம் செய்து கொடுக்கிறவர்கள். பதவிக்காக நாம எப்படி வாழ்த்துவதற்கு நம்முடைய கைப்பாக்க வைத்தல் மாதிரி சொல்லப்படுகிற இதிலே அறிவிக்கின்ற நபிகள் நாயகத்தின் மருமகனார் கணக்கு பார்த்துக் கொண்டிருக்கும் போது சொந்தக்காரர் ஒருவர் வந்து நம்முடைய சொந்த விஷயம் பேச வேண்டும் என்றவுடன் உடனே கண்டிப்பாவார்கள் அறியவர்களை சந்தித்தார்கள். அப்படி விளக்க அமைச்சு சொந்த விஷயத்தை சொந்த விளக்கம் பேசலாம், வீட்டுக்குள்ள இருந்து சொந்த விளக்கம் கொண்டு வர சொல்லி தன்னோட வேலைக்காரன் சொல்லி அந்த விளக்கை ஏற்றி பேசினாங்க. ஏன் விளக்க அடைச்சது போது என்ன விளக்கம் சொன்னார்கள், பொது தலைவர் தான் அரசாங்க படத்தில் எரிகின்ற விளக்கு, இது ஆண்டவனுடைய சொத்து. இந்த விளக்கில் எரிகின்ற எண்ணெய் கூட நம்முடைய சொந்த பிரச்சனை பேசும்போது விரயமாக கூடாது, அதற்கு நான் கணக்கு காட்ட வேண்டும் என்று புரிஞ்சாக நடந்தாங்க. அடுத்து உமர் கத்தாப் அவர்கள் என்ன செய்து காட்டினார்கள், அத்தரான் வந்ததை பொதுமக்களுக்கு பங்கிட்டு விட்டு தன் சொந்த எடுத்து ஒரு இடத்துல வைத்து விட்டு கையை பூரா மண்ணில் சேர்த்து கழுவிட்டு கூட கொஞ்சம் வாழ இறக்கக்கூடாது, எல்லா மரத்தை கேட்டு போகக்கூடாது என்று தூக்கிகளை கிடைத்தவர்கள். அப்படி நேர்மைகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்தியாவில் ஒரு நல்ல தலைவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் டாக்டர் ராம்தாஸ் தான் பார்க்க முடியும். தன்னுடைய இன மக்கள் 20 சிறைப்பணிகளும் துப்பாக்கி சூட்டுக்கு தொடர்புடைய செய்து துப்பாக்கி சூட்டுக்கு பழிபடுகிறார். அதன் விளைவு இன்று அதிமுக மிக பிற்படுத்தப்பட்டோம், அது 20% அரசாங்க பதவியில் இடம் ஒதுக்கிட்டு 100 பேர் வேலை செய்யற அரசாங்கத்துல ஒரு 20% உள்ள முடிவு கிடைக்கும். அவர் வன்னியர்களுக்கு கொண்டு போய் ஒரு போராட்டம் நடத்தினார். அவர் சொந்தத்தில் கிடைக்கணும், அவர் உள்ள குடி வாழணும், அவங்க வன்னிய சமூகத்தில் குழப்பம் நடத்தணும் இல்லை, ஏழையில் பிற்படுத்தப்பட்ட மதம் வேற ஜாதி இருக்கிற 184 ஜாதிகளுக்கு இந்த கூட்டத்தில் பல பேர் இருக்கிற உங்க நீங்கெல்லாம் வாழணும், அதிமுக இருக்கிறவங்களுக்கு கூட காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட திமுக இருக்கிறவங்களுக்கு கூட முஸ்லீம் லீக்ல இருக்கிறவங்களுக்கு கூட என்னுடைய அனைத்து மக்களுக்கும் 184 ஜாதிகளுக்கும் அவங்க புள்ள முட்டிக்கு அரசாங்கத்துல 100 பதவியில 20 பதவி என்ற பயன்களை போட்டு 20% எங்க பசங்களுக்கு 20% ஒரு கேட்டு பார்த்தாங்க, கொடுக்கல போராட்டம் நடத்தினாங்க. அதன் விளைவு
நீங்கள் வாழ்வதற்காக அவருடைய இனத்தை சார்ந்த 24 பேரை உயிர் பலி கொடுத்தார். பேர் இளம் பெண்கள் திறவையானார்கள். இன்று வருடம் அவர்களை என்று சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார்கள். தன் இனத்தை பழிபோடுவது பிற இனத்தை வாழ அமைத்த ஒரே தலைவன் வரலாற்றில் உண்டென்றால் அதை டாக்டர் ராமதாஸ் கொஞ்சம் கூட செய்யணும் இல்லாம அவர் அரசியலாக நினைக்க மாட்டார். சத்தி பேசும்போது வரதாக முட்டாக்கம் அவரை சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கார். தனியெல்லாம் போறதில்லை. எந்த அரசியல் கட்சியின் பதவியிலே செல்ல பாட்டாளி மக்கள் கட்சி கூட அவர் நிறுவனர் தான். இங்க வருகிறது கூட அவர் நிறுவனம் தான் வந்திருக்காங்க. திரும்ப அவசரம் போவார். யாரு தயவடி ஒரு நாளைக்கு மொழி போகும் தியாயிருக்காரு தீன வணக்க நாள் மதுரையில் அந்த கூடுக்கு போறாரு. அதை முடிச்சுட்டு மெட்ராஸ் டெலிவிஷன் நிலையம் ஒரு பார்ப்பாங்க மௌனம் நிறுவனம். அதுக்கடுத்து மயிலாடுதுறை மாநாடு போறாரு. அப்புறம் என்ன செஞ்சார்? ஒரு ஆதி திராவிடர் தான் தமிழகத்தின் முதலமைச்சராக ஒரு அறிக்கை இருக்கிறார். வேற எந்த இனமும் பிற இனத்தை வாழ வந்து பார்த்து தன் இனத்தையும் சேர்த்து பிற இனத்தை வாழ வைக்க முடியுமா? தன் இனத்தை போராட வச்சு பிற இனத்தை வாழ வைக்க தலைவர்களை நீங்கள் பார்த்துக்கிறீர்களா? நான் தலைவனா இருந்தா எவனோ நெருப்பு குடி சொல்லி ஆஹா புரிஞ்சுட்டியாங்க அனுதாப கூட்டம் போட்டு ஆட்சிக்கு வந்தோம் அவனுக்கு 5000 உதவி கொடுக்கூடிய அவன் தலைவர்களுக்கெல்லாம் போலீஸ் தலைவர்களாக கண்டு கொண்டு வந்திருக்கும். இன்னைக்கு ஒரு சில உண்மையான தலைவர்களை நாங்கள் இனம் கண்டு கொண்டு ஆட்சிக்காக உங்க ஊட்டாக ஓட்டை எந்த தேசிய போடு ஆட்சி போடு ஓட்டைகளுக்கு தேவையே இல்லை. மயில் திட்டமான அதை எந்த குப்பையிலும் போடு நாங்கள் ஓட்டு பொறுப்பில் அல்ல. உங்களுடைய உரிமைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நீங்களும் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். உங்களை புரண்டி தின்கொண்டு தின்கின்ற வர்க்கங்கள் ஆட்சி சட்டங்களிடமிருந்து உங்களுடைய உரிமைகளை பேசி உங்களுக்கு கிடைக்க வேண்டும். எதிரோ ஒரு நாள் இந்த மாதிரி தலைவர்களை நாங்கள் இந்த தலைவர்களோடு இருந்து நாங்கள் போராடினோம் என்று எங்கள் வரலாற்றில் ஒரு நாள் எங்களை வருங்கால வாரிசுகள் அடையாளம் காட்டும் என்ற நல்ல எண்ணங்கள் தவிர ஆதாயம் சத்தியமாக அல்ல நிச்சயமாக அல்ல. ஒரே ஆதாயம் மேலே வச்சு என்ன ஓட்டு அதான் அப்புறம் என்ன தீவிரமாக சிந்திங்கள் தலைவர்கள். எந்த ஒரு தலைவரும் இந்த மாதிரி ஒரு இனத்தை பறிகொடுத்து பிற இனத்தை வாழ வைத்தவர் கிடையாது. இஸ்லாமிய மக்களை பார்த்தார் உடனே நதிகள் நாயகம் பிறந்த தின விழாவை வருடாவது பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டாட வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் அமைச்சாரு. பார்ப்பனர்கள் இந்த கட்சிக்குள்ளேயே சேர்க்கிறது இந்தியாவுக்கே பெரிய தீர்மானம் கொண்டவரே டாக்டர் ராமதாஸ் ஆரியன் இந்தியா. பார்ப்பனர்கள் இந்தியாவிற்கு வெளியேறுவார்கள் என்று ஒரு தீர்மானம் போட்டார். போட்டு உங்களுடைய உரிமைகளுக்கு அன்றாட குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இன்னைக்கு கிட்டத்தட்ட நாங்களே 10-14 பேசுகிறோம். இஸ்லாமிய அமைப்புகள் தடை செய்தனர் தடையை நீக்கினார். போட்டது காயப்படுத்தவனா விட்டு கொடுத்து கழிவு துணிந்து குரல் கொடுத்து அன்றாட நம் உணர்வு கொடுக்கிறார்கள். அதை இஸ்லாமிய சமுதாய மக்கள் உணர்ந்தல் இனிமே போலி தலைவர்கள் பின்னால் ஒட்டுமொத்தமாக உங்கள் வீடுகளையும் உங்களுடைய வீர இளைஞர்களையும் பாட்டாளி மக்களுக்கு கொடியை கொடுத்து வன்னியக்கத்தில் இருக்கிறவங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறார்களா? உங்களுடைய உரிமைகளுக்கும் உடமைகளுக்கும் எங்களை உயிரை பணைய வைக்காத நாங்கள்